வெல்கம் டு ஜெனின் சினிமாஸ். இப்போ தமிழோட நிலவரம் என்னன்னு எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா யார் சிஎம் அப்படிங்கிற பிரச்சனை தான் இப்போ இங்கே போயிட்டுருக்கு. ஓபிஎஸ் முதலமைச்சரா இல்லை சசிகலா முதலமைச்சரா, இந்த பிரச்சனைக்கு நடுவில் விசு அவர்கள் ஒரு விஷயத்தை வெளியே சொல்லியிருக்காரு. அது என்ன அப்படின்னா, அவர் இதுவரைக்கும் ஜெயா டிவியில் 6 வருஷமாக மக்கள் அரங்கம் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் நடத்திட்டு வந்தார். அந்த 6 வருஷத்தில் ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தப்போ எவ்வளவோ போய் பார்க்க ட்ரை பண்ணியிருக்காரு. ஆனால் அவர் இது வரைக்கும் ஒரே ஒரு தடவை தான் அந்த 6 வருஷத்தில் பார்த்துருக்கேன்னு சொல்கிறாரு. அவர் நிறைய டைம் போயிருக்காருன்னு சொல்கிறாங்க, ஆனால் சசிகலா ஒரு தடவை கூட பார்க்க விடலையாம். இப்போ இந்த மாதிரி பிரச்சனைலாம், ஜெயலலிதா அவர்கள் உடம்பு சரியில்லாத காரணத்தால் ஹாஸ்பிட்டலில் இருந்தப்போ நிறைய டைம் பன்னீர்செல்வம் பார்க்க போயிருக்காரு, ஆனால் அவரை பார்க்கவே விடலை. முக்கியமான ஆளை தவிர ஹாஸ்பிட்டலில் நிறையா பேர் இருந்திருக்காங்க. இப்போ அதே நிலைமை தான், நாளைக்கு சசிகலா அவர்கள் சிஎம் ஆனாங்க அப்படின்னா வேறு புது ஆட்கள் தான் நிறைய பேர் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு வெளில சொல்கிறாங்க. அப்போ தமிழோட நிலைமை என்ன அப்படின்னு விசு பகிரங்கமாக வெளியே ஒரு பேட்டி அவர் சொல்லியிருக்காரு. அதனால் முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்கு ஓபிஎஸ் அவர்களா இல்லை சசிகலாவா, இந்த இது உங்களுக்கு எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஜெயலலிதா யார், சசிகலாவா ஓபிஎஸ்ஸா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.